என்எல்சி முற்றுகை போராட்டத்தில் வன்முறை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்கிய பாமக தொண்டர்கள். தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் கலைத்த காவலர்கள். போர்க்களமானது நெய்வேலி போராட்டக் களம். என்எல்சியின் அனைத்து வாயில்களுக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. நெய்வேலி வழியாக சென்னை வரும் பேருந்துகள் விக்கிரவாண்டி வழியாக திருப்பி விடப்பட்டன. இன்று மாலைக்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் பேருந்துகள் இயக்கம் நிறுத்தம். என்எல்சி முற்றுகை போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டது கண்டனத்திற்குரியது. அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டம். வளையமாதேவி கிராமத்தில் நெற்பயிர்களை புல்டோசர் கொண்டு அழித்தது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அறுவடை செய்யும் வரை காத்திருக்க முடியாதா என்றும் என்எல்சிக்கு கேள்வி. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். சர்வதேச தரத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மணிப்பூரில் கலவரம் நடைபெற்ற பகுதிகளில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நேரில் ஆய்வு. அதிர் ரஞ்சன் சௌத்ரி, கனிமொழி, திருமாவளவன் உள்ளிட்டோர் பயணம் மேற்கொள்கின்றனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கோரி சிபிசிஐடி போலீசார். ஓராண்டாகியும் ஏன் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிபதி காட்டம். தெலுங்கானாவின் முழுகு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக 65 சென்டிமீட்டர் மழை பதிவு. கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.